हाई फ्रेंड्स वेलकम टू विलेज टिप्स चैनल इन्नैक्कु नाम पार्क्कक्कूडिय कूड़े மருத்துவ குறிப்பு எதற்காகனு பாத்தீங்கனா கைப்பழக்கம் செய்து உடல் பலவீனமானவர்கள் மற்றும் ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகள் அத்தனையும் தளர்ந்து போய் பலமில்லாமல் இருக்கக்கூடிய ஆண்குறியை முற்றிலுமாக பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய மற்றும் அதனுடைய சக்தியை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மருத்துவத்தை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பயன் தெரியும். சரி வாங்க இப்போ மருத்துவத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதற்காக நம்ம எடுத்திருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூவிலேயே செம்பருத்தி பூவினுடைய மகரந்த சேர்க்கையினுடைய காம்பை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய மகரந்த சேர்க்கையினுடைய காம்பு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பெரிதும் நன்மைகளை செய்யக்கூடியது. ஆண்மை சக்தியை பல மடங்கு அதிகரித்து ஆண்குறியின் பலத்தை பல மடங்கு அதிகரிக்கும். இந்த மகரந்த சேர்க்கையினுடைய காம்பை நீங்கள் சேகரித்து நிழலில் உலர்த்தி நல்லா பொடியாக பவுடர் மாதிரி அரைச்சி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்காங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பொடியை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இரவு நேரங்களில் சாப்பிடுங்க. சாப்பிட்டு சுண்ட காய்ச்சியை ஒரு டம்ளர் பசும்பாலை நீங்கள் சாப்பிடணும். இந்த மாதிரி நீங்கள் தினந்தோறும் சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுடைய ஆண்குறியின் பலம் பல மடங்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் கைப்பழக்கத்தால், அதாவது சிறிய வயதில் அதிகமான கைப்பழக்கத்தினால உங்களுடைய ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் சதைகள் தளர்வடைந்து காணப்படும். ஆண் உறுப்பில் இருக்கக்கூடிய இந்த நரம்புகள் மற்றும் சதைகளை நல்ல ஒரு பலத்தோடு வைக்க இந்த மருத்துவம் பெரிதும் உதவுகிறது. ஆண்கள் கட்டாயம் இதை பயன்படுத்துங்க, நல்ல ஒரு பலன் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோய் உள்ளவர்கள் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி நோயின்றி வாழ வாழ்த்துகிறேன்.